ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை 27ஆம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை 14ஆம் நாள் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு. சுக்கர ஓரை 8-9, 9-10 சந்திரன், புதன் வந்து 9-10 சந்திரன், 10-11 குரு ஓரை 12 முதல் 1 வரை. இந்த நேரத்தில் கள்ளழகரை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய உத்தமம். மதுரையில் இருக்கின்ற கள்ளழகரை தரிசனம் செய்ய வேண்டும். மிக அற்புதமான, மிக விசேஷமான நாள். இந்த கொரோனா பேண்டமிக் அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. நீங்கள் பாட்டு போய் சுவாமியை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். பகவான் தான் இதற்கு அருமருந்து, வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் என்ன கேட்டுட்ருக்காங்க அப்படின்னா, இந்த கொரோனான்றது எப்போ ஒழியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டுருக்காங்க. இந்த கொரோனாவுடைய முடிவு காலம் எப்போ கழியும் அப்படின்னா, இந்த கத்திரி வெயில் எப்போ முடிகிறதோ அப்பொழுது இந்த கொரோனாவிற்கு முடிவு கட்டப்படும். அதன் பின்பு இதை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். இப்படி ஒன்று இருந்துதானே அந்த அளவுக்கு நாம் மறந்துடுவோம். இந்த கத்திரி வெயிலோடு இதுக்கு முடிவு கட்டப்படும். இது எப்பயோ முடிஞ்சு போச்சு, தேவையில்லாத ஒன்றை இந்த மீடியாக்கள் பெருசாக்கி மக்களை பயமுறுத்தி தேவையில்லாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அவர்கள் அவர்கள் வேலையை செய்தால் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். இதற்கு நான் மருந்து நான் எப்பயோ சொல்லிட்டேன். ஹெல்த் இஷ்யூஸ்க்கு என்ன சார் பண்ணுறது, இது மாதிரி எனக்கு வந்து சளி வருது, ஜுரம் வருது, அதுக்கு எதனா ஹெல்த் இஷ்யூ சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், முருங்கைக்கீரை தான் இதற்கு மருந்து, வேறு ஒன்றும் கிடையாது. ராகு காலம் 3 முதல் 4:30 வரை, குளிகை 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 முதல் 10:30 வரை, சூரிய உதயம் 5:59 சூரிய உதயம், திதி இன்று காலை 9:58 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை, நட்சத்திரம் இன்று இரவு 9:43 வரை சுவாதி, பின்பு விசாகம், யோகம் இன்று அதிகாலை 5:58 வரை அமிர்த யோகம், பின்பு இரவு 9:43 வரை சித்த யோகம், சந்திராஷ்டமம் ரேவதி அஸ்வினி. கிரக நிலைகளின் நிலவரம், மேஷத்தில் சூரியன் சுக்கிரன் புதன், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். தொழிலில் வாடிக்கையாளர்களின் ஆதரவால் சாதகமான சூழல் ஏற்படும். புதுவிதமான சிந்தனைகள் மனதில் தோன்றும். பெரியோர்களின் ஆலோசனைகள் படி நடப்பீர்கள். மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். மேஷராசி அன்பர்கள், ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ஒரு மாற்றமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் இருப்பவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். எண்ணிய கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். இறை பணிக்காக நன்கொடைகளை கொடுத்து மனமகிழ்வீர்கள். பணி தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். மாணவ மணிகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். நன்றாக படிப்பார்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு வெளிப்படும். மனம் மகிழ்வீர்கள். அதாவது இப்போது இருக்கக்கூடிய மாணவ மணிகள்
நல்ல எனர்ஜிட்டிக்காக ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க. ஆனால் இந்த நோய் தொற்றின் காரணமாக எந்த பள்ளிக்கூடமும் இயங்காத காரணத்தினால் ஒரு மந்தத்தன்மை தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மந்தத்தன்மை வருகின்ற கத்திரி வெயிலோடு முடிந்துவிடும். இனிமேல் எப்பொழுதும் போல் இந்த உலகம் இயங்கும், இந்தியா இயங்கும், தமிழ்நாடு இயங்கும். மாணவ மணிகள் அடுத்த ஆண்டு முதல் தேர்வு எழுதுவார்கள். நிச்சயமான தேர்வு, 10வது தேர்வு, 12வது தேர்வு நிச்சயமாக நடைபெறும். பழைய முறை தேர்வுகள் எப்படி நடந்ததோ அதே போல் நடைபெறும். அதனால் இதே இந்த கொரோனா பீரியடே தொடரும் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். இது தேவையில்லாத ஒன்று. முதல்ல யாரும் நியூஸ் பார்க்காதீங்க. அதை பார்க்காம இருந்தாலே உங்களுடைய மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். அந்த கொரோனாவை பற்றி பேசாதீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன அன்றாட வேலைகள் இருக்கிறதோ அந்த அன்றாட வேலைகளை செய்யுங்கள். ஆண்டாளை வணங்குங்கள். ஆண்டாள் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை அழைத்து செல்வாள். மாணவர்களுக்கு நான் அறுதியிட்டு சொல்லுகிறேன், இந்த கத்திரி வெயிலோட கொரோனா க்ளோஸ். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு வெளிப்படும். மிதுன ராசி அன்பர்களே, பெரியோர்களின் ஆதரவினால் பூர்வீகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். உயர் அதிகாரிகளிடம் நட்பு உண்டாகும். எண்ணிய முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். உயர் பதவிக்கான வாய்ப்புகள் உண்டாகும். முயற்சியால் சேமிப்புகள் உயருகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புதுமையான நாளாக உங்களுக்கு தென்படும். பொதுவாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, மந்திரத்தில் மாங்காய் காய்க்குமா என்று யோசித்து கொண்டிருப்பார்கள். அது மாதிரிலாம் ஒன்றுமே நடக்காது. உழைத்தால்தான் ஊதியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் வருகையால் மகிழ்ச்சி அடைவீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் நன்மை உண்டாகும். சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும். எடுத்துரைக்கின்ற பேச்சு திறனால் லாபம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4 புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும். லாபகரமான நாள். சிம்மராசி அன்பர்களே, தீர்த்த யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். திட்டமிட்ட பணிகளை இனிதே செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். மனை விவகாரங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். தொழில் சார்ந்த முயற்சிகளால் தனலாபம் உண்டாகும். துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். சங்கீத பயிற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3 மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் குறையும். திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள்லாம் வந்து போகும். அதை குழந்தைகளை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்கள் சிம்மராசி என்பவர்கள். அடுத்தவர் தலையிடை உங்கள் குடும்பத்தில் வைத்து கொள்ளாதீர்கள். அது மாமனாராக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். யூ ஹாவ் ஏ செக்யூர்ட் லைஃப். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அந்த லைஃபை புரிந்து வாழுங்கள். கன்னியாராசி அன்பர்களே, பொது காரியங்களின் மூலம் கீர்த்தி உண்டாகும். தந்தையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மனதில் புதுவிதமான ஆராய்ச்சி எண்ணங்கள் மேம்படும். ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கான சூழல் உண்டாகும். சொந்த பந்தங்களிடம் கோபமான பேச்சுக்களை தவிர்க்கவும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். எண்ணங்கள் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். துலாம் ராசி அன்பர்களே, புதிய நபர்களின் ஆதரவால் தனவரவுகள் உண்டாகும். தொழிலில் மேன்மையான சூழல் ஏற்படும். அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். மனதில் ஒருவிதமான பதற்றமான சூழல் உண்டாகும். வெளிநாட்டு பயணங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை நிதானத்துடன் கையாண்டு முடிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது கடன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள்
கடன் அற்றவர்களாக மாறுவீர்கள். அதாவது எல்லா கடனும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துவிடும், எல்லாமே ஃபைனல் பண்ணிவிடுவீங்க, செட்டில் பண்ணிவிடுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு இப்பொழுது பணம் வரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 5, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் உண்டாகும், அதில் நிதானம் வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, சவாலான பணிகளில் ஈடுபட்டு அனைவராலும் புகழப்படுவீர்கள். வங்கிகளில் எதிர்பார்த்த சூழல் உண்டாகும். வேள்விகளில் கலந்து கொண்டு மந்திர உபதேசம் பெறுவீர்கள். மூத்த சகோதரர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். தொழில் ரீதியாக முக்கியமான பிரதிநிதிகளின் ஆதரவு கிடைக்கும். நண்பர்களின் மூலம் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்பொழுது காதல் சம்பந்தமான சில விஷயங்கள் ஏற்படும். அதனால் பெண் பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பெற்றோர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1, விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமையினால் மேன்மையான சூழல் உண்டாகும். உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். பூர்வீக சொத்துக்களால் லாபமடைவீர்கள். அறிந்த கலைகளால் தனலாபம் ஏற்பட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். சகோதரர்களின் உதவியால் சுப செய்திகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வருமா வராதா என்று எதிர்பார்த்த பணம் நாளை உங்கள் கைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள், ஆரோக்கியம் மேம்படும். மகர ராசி அன்பர்களே, மனதில் இனம் புரியாத பயம் மற்றும் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். உடல் நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். பிள்ளைகளிடம் சூழ்நிலைக்கேற்ப விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். உறவினர்களின் வழியில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். செயல்பாடுகளின் தன்மை அறிந்து செயல்படுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, சர்வதேச வணிகம் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் உண்டாகும். ஆராய்ச்சி சம்பந்தமான பணியில் எண்ணிய பலன்கள் கிடைக்கும். இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பொதுக்கூட்ட பேச்சுக்களால் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். தாய் பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். இப்பொழுது கும்பராசி அன்பர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கடக்க இருக்கிறீர்கள். அதாவது பொருளாதார சம்பந்த விஷயமாக மிகப்பெரிய அளவில் நீங்கள் லாக் ஆக போகிறீர்கள். ஆகையால் சற்று நிதானம் தேவை, யோசித்து செயல்படுங்கள் கும்பராசி அன்பர்கள். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். உடனுக்குடனே அவசரப்பட்டு முடிவெடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள், சிந்தித்து செயல்படுங்கள். முக்கியமானவர்களை கலந்தாலோசித்து செயல்படுங்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள்லாம் வந்து போகும். இதெல்லாம் குறையணும் அப்படின்னா நரசிம்மமூர்த்தியை சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 2, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள், எண்ணிய பலன்கள் கிடைக்கும். மீனராசி என்பர்கள், இளைய சகோதரர்களினால் ஆதாயம் உண்டாகும். மனை விருத்தி தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தொழிலில் வாடிக்கையாளர்களிடம் அமைதியுடன் நடக்கவும். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாட்களாக செய்ய முடியாத வேலைகளை செய்து இப்பொழுது முடிப்பீர்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6, பொது காரியங்கள் சம்பந்தமான சில விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மனதில் புதுவிதமான ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம். கணவன் மனைவிக்கிடையே சில சிறு வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். அந்த நேரத்தில் பிள்ளைகளினுடைய முன்னேற்றம் சில பிரச்சனைகளை சந்திப்பதற்காக இருக்கும். ஆகையால் சண்டையெல்லாம் போட்டுக்கூடாது. தன வரவுகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வங்கிகளில் எதிர்பார்த்த சூழலுக்கு உங்களுக்கு வர வேண்டிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். நண்பர்களின் மூலம் தொழிலில் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும். மிகப்பெரிய டேர்ன் ஓவரை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அமைதி வேண்டும். வாழ்க வளமுடன்.